இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுகமாக இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும், தனிப்பட்ட நபர்களையும், உங்கள் வாழ்க்கையையும், ஊழியங்களையும், தேவன் உங்கள் அலுவல்களையும், கர்த்தர் உங்களை ஒவ்வொரு விதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பாதுகாப்பு நிறைவாக இருப்பதாக, தேவனுடைய நன்மைகள் கூட இருப்பதாக. ஒரு அற்புதமான வேத வசனத்தோடு இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளை ஆரம்பிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 59:19 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி, கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசைக்கும் தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம்போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு உருவதமாய் கொடியேற்றுவார். கை வைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. வெள்ளம்போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சத்துருக்கு விரோதமாய் ஜெய கொடி ஏற்றுகிற அற்புதமான ஆண்டவர். ஆவியானுடைய ஒரு பிரதானமான ஊழியம், நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு பிரதானமான ஒரு ஊழியம். யோசித்து பாருங்க, ஒரு அமைன் யுத்த காலத்தில் இரண்டு அமைன் பலம் வாய்ந்த சக்திகள் மோதிக்கொள்கிறார்கள். ஒரு இராணுவ பலம் பலமாக இருக்கிறது, அதற்கு எதிர்த்திசையிலே போட்டி போடுவதற்காக வருகிறவர்கள் அவருடைய இராணுவத்தை பலப்படுத்துவதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள். கொடியேற்றுவது ஜெயத்துக்கு பிற்பாடு கொடியேற்றுவது, ஆனால் யுத்தம் பண்ண வரும்போதே கொடியேற்றுகிறது என்பது அது உலக பிரகாரமாக அதை நாம் யோசித்து பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் யார் ஒருவர் தேவனால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார், சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக ஜெய கொடி ஏற்றுவார். ஏன் நீங்கள் ஏற்றலை? காரணம் என்ன தெரியுமா? யுத்தத்தை நீங்கள் செய்யலை, உங்களுடைய யுத்தம் கர்த்தருடையது. பேட்டில் பிலாங்ஸ் டு காட். நம்முடைய யுத்தங்களை செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே நம்முடைய சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்களும் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், ஏழு வழியாய் ஓடி போவார்கள். எத்தனை அற்புதமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தரே நம்முடைய யுத்தத்தை எடுத்து நடத்துகிற ஆண்டவர், தேவ நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக யுத்தம் செய்வதற்கு தேவன் இருக்கிறா. உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எத்தனை வெள்ளம் போன்ற பிரச்சனைகளாக இருந்தால், போராட்டங்களாக இருந்தாலும், பாடுகளாக இருந்தாலும், உபத்திரவங்களாக இருந்தால், மனுஷீக வல்லமைகள், வன்கண்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், நசுனாக இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் தேவன் முறியடித்து போடுவாராக. ஏனென்று சொன்னால் யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே யுத்தத்தை நடத்துகிறவர், தேவனே யுத்தத்தை நடத்துகிறவர், ஆண்டவரே நமக்கு யுத்தத்தில் ஜெயத்தை கொடுப்பாராக. 149:8 அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும். நான் சொல்கிறேன், ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய சூழ்நிலைகளை எண்ணி நாம் பயந்து ஒளிந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் துதித்து கொண்டே இருங்கள், எப்போதும் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருங்கள், எப்போதும் தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். ஏனென்று சொன்னால், எனக்காக, எனக்கு பின்பதாக இருந்து யுத்தம் செய்து எனக்கு முன்பதாக வழியை செவைப்படுத்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரே என்னை நேர்த்தியான பாதைகளில் நடத்துகிறவர், அவரே என்னை நன்மையான பாதைகளில் நடத்துகிறவர். ஆமென். தைரியமாய் நீங்கள் சொல்ல முடியும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்றீங்களா? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர், எங்களுக்காக நீர் வேலை செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் எல்லா காரியங்களிலேயும் சத்துருவுக்கு விரோதமாய் கத்தாவே ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நன்றி ஐசப்பா. நாங்கள் செய்ய வேண்டிய யுத்தமெல்லாம் எங்கள் பிள்ளைகள் யுத்தத்தை பார்த்து பயந்து விடுவார்கள் என்று சொல்லி ஜனங்களை அந்த வழியாய் நடத்தாமல் சுற்றி போக பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறவே. யுத்தத்தை பார்த்து பயந்து விடுவார்கள் என்று சொல்லி எங்களுக்காக யுத்தத்தை எடுத்து நடத்துகிற அற்புதமான தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம்.
உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை அறிக்கை செய்கிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், மகிமையான ஆண்டவர். தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா.